Hello brothers, welcome back to Smart Tamil. So நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு கேடினா, சோ ஒரு புதுசா ஒரு P90 வந்திருக்கலையா, சோ இந்த P90 நீங்க எப்படி எடுக்கிறது அப்படிதான் பார்க்க போறோம். அது ரொம்ப குறஞ்ச டைமண்ட்ல, சோ இது வந்து ஒர்க்கிங் ட்ரிக் தான். ஆல்ரெடி நான் வர்க் பண்ணி பார்த்துட்டேன், வர்க் ஆயிடுச்சு. சோ அது என்ன ட்ரிக் நான் சொல்றேன். சோ ஓகே, சோ என்ன P90 அப்படிங்கறது, இந்த P90 தான் மேக் இட் ரைன் அப்படிங்கற P90. சோ இது வந்து பாத்தீங்க டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், ஒரு ரேஞ்ச், ஒரு ரீலோட் ஸ்பீட் இருக்கு. சோ இந்த P90 நம்ம எடுக்க போறோம். எப்படி எடுக்கறேன்னு பாருங்க, சிம்பிள் ட்ரிக் தான். சோ அது மட்டும் இல்லாம ஃபேடட் வீல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஐ கார்டு கொடுக்குற மேலே போய் செக் பண்ணி பாருங்க. அதெல்லாம் இதான் நீங்கள் ஸ்மார்ட் தமிழுக்கு வரது ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது மாதிரி நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸ் அப்டேட்ஸ் எல்லாம் போட்டுட்டுருக்கும், உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரிக்கு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன, நம்ம சேனலில் ஆலோக் கிவே கொடுத்துட்ருக்கோம். அதில் நீங்கள் வின் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்ற உங்கள் கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ நீங்களும் ஒரு நாள் அலாக் வின் பண்ணலாம். ஸோ லக்ரா எல்லாம் போய் பார்த்துடலாம். ஸோ இந்த கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த அக்கௌண்ட்டில் எங்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய செகண்ட் அக்கௌண்ட்டில் ஒரு 400 டைமண்ட் வச்சுருக்கேன். ஸோ அந்த டைமண்டில் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறேன். ஏன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவுமே எனக்கு பர்மன் கிடைக்காது. ஸோ அந்த ரீசனால தான். ஸோ இப்போதில் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இதில் வந்து P90 ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கேன். அந்த P90 எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ ஓகே, இதில் P90 கிளிக் பண்ணி பார்த்துருவோம். எங்கே அந்த P90 SMG? ஓகே, ஸோ SMG புல்லட்ஸில் எங்கே அந்த P90? ஸோ இந்த P90 நான் வச்சிருக்கேன் ஆல்ரெடி. டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், ஒரு டேமேஜ். ஸோ இப்போ நம்மளுக்கு ராயல் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், ஒரு ரேஞ்சு, அதே ரீலோட் ஸ்பீட் மைனஸ். ஸோ வாங்க அந்த எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட செகண்ட் அக்கௌண்ட்டுக்கு நான் வந்துட்டேன். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 400 டைமண்ட் வச்சிருக்கேன். இந்த 400 டைமண்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 29 ருபீஸ் ஆஃபர் வந்து ரேங்கட் மேட்ச் விளையாடுற மூலமாக எனக்கு வந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த 2 இன்ட் ஆஃபர் கேம்ஸ் கருதிய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 2 இன்ட் ஆஃபர் வழியாக அந்த 100 டைமண்ட் ரீசார்ஜ் பண்ணேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு ஒரு ஸ்பின் தான் போட போகிறேன். ஸோ என்ன ஸ்பின் பண்ண போகிறேன், என்ன ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பின் பண்ணும்போது சொல்கிறேன். ஃபஸ்ட் ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்கல எனக்கு, வெறும் 24 ஹவர்ஸ் தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ செகண்ட் ஸ்பின் போடுறோம். ஸோ செகண்ட் ஸ்பின் என்ன கிடைக்குதுன்னு பார்த்துருவோம். ஓகே, ஸோ என்ன கிடைக்குது பார்த்தா பாக்ஸ் நல்லா தான் விழுது, பட் ஆனால் 24 ஹவர்ஸ் தான் கிடைக்குது. அட்லீஸ்ட் இந்த 3 டேஸ் 7 டேஸ் அது மாதிரி இருந்துச்சு கூட நல்லாயிருக்கும், பட் இந்த 24 ஹவர்ஸ் குடிச்சு சாப்பிடுறானுங்க. ஓகே, ஸோ இதோட ட்ரிக் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ என்ன ட்ரிக் அப்படின்னு ரொம்ப சிம்பிள் தான் கைஸ். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிளாசிக் மேட்ச் இருக்கு இல்லையா, கிளாசிக் மேட்ச்சில் வந்து எந்த கன்னு ஸ்கின்னுமே நீங்கள் எக்யூப் பண்ணாமல் போய் சிம்பிளாக நீங்கள் வந்துட்டு இது பண்ணுங்கள். எது பண்ணுங்கள் அப்படின்னா, ஸோ புயாடிங்க. ஸோ கிளாசிக் மேட்ச்சில் போயிட்டு எந்த கன்னு ஸ்கின்னுமே யூஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு புயாடிங்க. அதுவும் இல்லாமல் முக்கியமாக ஆடம் கேட்டர் யூஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ ஆலாக்கி நீங்கள் எந்த கேட்டர்னு வச்சுக்கலாம், பட் கிளாசிக் மேட்ச்சில் ஈஸியாக நீங்கள் ஆடம் கேட்டரை வச்சே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் எடுத்துடலாம். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் தான். எல்லா கன்னு ஸ்கின்னு பவர்ஸ் எல்லாத்தையும் அன்யூக்யூப் பண்ணிவிட்டு, ஸோ ஆடம் கேட்டரை வச்சுக்கிட்டு நீங்கள் கிளாசிக்கில் போய் ஒரு சிம்பிளாக ஒரு பூய் அடிங்க. பூய் அடிச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஒரு ஒரு ஸ்பின்னாக வந்து நீங்கள் போடுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவ்வளோ டைம் இல்லை. ஒரு ஒரு ஸ்பின் போகிறதுக்கு கூட நீங்கள் கிளாசிக் மேட்ச்சில் போய் பூயா அடிச்சுட்டு வந்து இதை ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக உங்களுக்கு வந்து கிடச்சிருது. பட் எனக்கு அவ்வளோ டைம் இல்லை, ஒரே ஒரு கிளாசிக் மேட்ச் மட்டும் நான் பூயா அடிச்சுட்டு இருக்கிற டைமண்ட் எல்லாமே சிங்கிள் சிங்கிள் ஸ்பின்ல போட்டுட்ருக்கேன். பட் ஆனால் இதுலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிச்சு. எப்படி கிடச்சிச்சு நான் சொல்கிறேன், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த டாப்பில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கன்று மேலே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிட்டே இருங்க, முடிஞ்ச அளவுக்கு கிளிக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு 10 ஸ்பின் போடாதீங்க, அது வேஸ்ட்டு தான் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி லக் ராயில் பொறுத்தவரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு 10 ஸ்பின் வந்து வேஸ்ட்டு, டைமண்டும் வேஸ்ட்டு. இன்கேஸ் அது கிடைக்காம போச்சு அப்படின்னா ஒரே ரவுண்டில் 400 டைமண்ட் போயிடும். பட் இது மாதிரி கிளிக் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நான் 10 ஸ்பின்ல வந்து கிடைக்காது உங்களுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சிங்கிள் சிங்கிள் ஸ்பின்ல வந்து போட்டுக்கிட்டே இருங்க. ஸோ சிங்கிள் சிங்கிள் ஸ்பின்ல போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணிக்கிட்டு இருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் என்னோட மெயின் அக்கௌண்ட்டில் இந்த ட்ரிக் கேட்டிங்கன்னா அது ஒர்க் ஆகாது. ஏன்னா அது வந்து 60+ அக்கௌண்ட், 62 லெவல் ப்ளஸ் அக்கௌண்ட் அது. அதுவும் இல்லாமல் எல்லா கன் ஸ்கின்ஸு எக்கச்சக்கமான டைமண்ட்ஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா கிடைக்க போகிறது இல்லை. இனிமேல் நான் என்ன நான் பண்ணுற ட்ரிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட செகண்ட் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக எல்லாமே 100% ஒர்க்கிங் ட்ரிக் தான். பட் என்னோட மெயின் அக்கௌண்ட்டில் ஒர்க் ஆகிற காரணத்தில் செகண்ட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணி உங்களுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து விழுந்துரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சான்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த சான்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விழுந்துடும். ஸோ விழுந்துச்சா கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின் வந்து கொடுத்துட்டானுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ட்ரிக் தான் கைஸ். இந்த ட்ரிக்கை நீங்கள் பயன்படுத்தி ஈஸியாக இருந்தலாம். முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கன் ஸ்கின்ஸு கேரக்டர் ஸ்கில் எல்லா பவரையும் எடுத்துருங்க. ஸோ கிளாசிக் மேட்ச்சில் போய் ஒரு பூய் ஆடிங்க, ஒரு ஸ்பின் பண்ணுங்கள், மறுபடியும் இதை ரிப்பீட் பண்ணுங்கள். கிளாசிக் மேட்ச் போங்க, எந்த கன் ஸ்கின் இல்லாமல் எந்த பவர் இல்லாமல் போங்க, பூய் ஆடிங்க. ஸோ அது வந்து போடுங்க. ஈஸியாக வந்து இந்த கன் ஸ்கின் வந்து விழுந்துருது. முடிஞ்ச அளவுக்கு டைமண்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ன மாதிரி 29 ருபீஸ் ஆஃபர் இந்த கேம்ஸ் கார்டில் பார்த்தீங்கன்னா 2 இன்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க. அது மாதிரி ஆஃபர்ஸ் நீங்கள் வந்து பயன்படுத்தி ஈஸியாக தரலாம். இதான என்னோட செகண்ட் அக்கௌண்ட்டு, அட்லீஸ்ட் இதுலேயாச்சும் கொடுத்தாங்களே அப்படி சொல்லிட்டு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன்.
ஓகே, என்னோட மெயின் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா வேறு கன் ஸ்கின்ஸ் வச்சிருக்கேன். மேபி என்னோட மெயின் அக்கௌண்ட் வித்து கூட இது வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் ஃபியூச்சர் நடக்குதுன்னு சொல்லிட்டு. இதை பற்றி டேமேஜ் பார்த்தீங்கன்னா 17, 17, 23 அப்படி தான் விழுந்துட்டு இருக்கு. ஏன்னா அது ரேஞ்ச் கன் தான், ரேஞ்ச் கன்னாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 17 தான் விழுந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் க்ளோஸ் காலில் போய் அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டேமேஜ் ஹெட் ஷாட் பார்த்தீங்கன்னா 129 தான் விழுது. ஸோ ரெண்டு புல்லட் நீங்கள் வந்துட்டு ஹெட் ஷாட் எடுக்கிறதா தான் வரும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன கேட்டிங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் 10.2. ஓகே, இந்த மிஸ்ட்ரி ஷாப் 10.2 இந்த ட்ரெஸ் ஆல்ரெடி வந்துருச்சுடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து வந்துருச்சு தான். பட் ஆனால் இந்த ட்ரெஸ் நம்மளுக்கு வரப்போகிறதுல வேறு ட்ரெஸ் வரப்போகுது. பட் இந்த மிஸ்ட்ரி ஷாப் தான் வரப்போகுது, பிகாஸ் வேறு சர்வில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்தானுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து மிஸ்டர் ஷாப்பில் விட்டாங்க, நம்மளுக்கு இந்த ப்ளூ ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஈவெண்ட்டில் விட்டானுங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்ன வரப்போது அப்படின்னா இந்த ஓல்ட் ட்ரெஸ் வந்து கன்ஃபார்மு, பட் அந்த ப்ளூ ட்ரெஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்று வரும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வேறு சர்வரில் நான் வந்து யூஸ் பண்ணது. ஸோ அந்த சர்வரில் எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 85% பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுத்துருக்கானுங்க. இது வந்து சூப்பர் சர்வர் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா சர்வர்லையும் பார்த்தீங்கன்னா ஒன்றுனா வந்து விட்டுட்டுருக்கானுங்க. கண்டிப்பாக நம்ம சர்வருக்கும் பார்த்தீங்கன்னா கூடிய சீதில் விட்டுருவாங்க. ஸோ 85% ஆஃபரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக மிஸ்ட்ரி ஷாப்பில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த ப்ளூ ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக அந்த ட்ரெஸ் மட்டும் வேறு ஒரு ட்ரெஸ் வரப்போது, மற்றபடி மிச்சம் எல்லாமே சேம் தான் எக்ஸாக்ட்லி. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் ராயல் டிக்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் 12 டைமண்டில் வாங்கிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு 85% ஆஃபர் விட்டுருக்காங்க. நான் மல்டிபிள் சர்வர்ஸில் யூஸ் பண்ணுறதுனால, பட் இந்த ட்ரெஸ் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் வராது. மேபி மணி ஹிஸ்ட் ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் கூட நிறையவே இருக்குது. பட் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இந்த ட்ரெஸ் கண்டிப்பாக வராது. இது நான் ஆல்ரெடி நம்மளுக்கு விட்டுட்டாங்க, பட் விட்டதே இன்னொரு டைம் விடமாட்டாங்களா ப்ரோ அப்படிங்கிறனா கண்டிப்பாக விடுறாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பண்டில்ஸ் நிறைய ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி விட்டுட்டாங்க, பட் இருந்தாலும் செகண்ட் டைம் விட்டுறாங்க. ஸோ அது எந்த ரீசனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு நல்ல ட்ரெஸ் ஹிட் ஆகுது மறுபடியும் விட்டாது நல்ல பேரை வாங்குவாங்க அப்படின்னா கண்டிப்பாக விடுவாங்க. ஸோ அடுத்து வெப்பன் ராயலி. அப்புறம் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டோர்லேயே இருக்குது. ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா விடுறானுங்க மிஸ்ட்ரி ஷாப்பில். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரெஸ் தான். ஓகே, அதுவும் இல்லாமல் இந்த பேசிகிட்டு இருக்கும்போது, ஸோ ஹேலாக் நீங்கள் எப்படி வின் பண்ணுறது அப்படின்னா நம்ம சேனல் ரொம்ப சிம்பிள் தான். நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் கேட்குறதுலாம் ஒரே ஒரு லைக்ஸ் மட்டும் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடுங்க, பிடிக்கலாம் வேணாம் லைக்ஸ் வேணாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் இருக்கும் ஃபில்அப் பண்ணுங்க. ஸோ அதை ஃபில் பண்ணாவே போதும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி பார்க்கும்போது இந்த பண்டில் அது இந்த ஸ்ட்ரீட் பாய் பண்டில் அது. ஓகே, ஸ்ட்ரீட் பாய் பண்டில் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதில் மாஸ்க் இருக்குது, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் பிக்கி பேக் இருக்குது. இந்த பிக்கி பேக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் வரலை. ஸோ இந்த பிக்கி பேக்கில் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த எலைட் பாஸ் வந்து சாரி மிஸ்ட்ரி ஷாப் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எலைட் பாஸும் இருக்குது. எலைட் பாஸ் ஆல்ரெடி அந்த சர்வரில் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க எனக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜில் வந்து உங்களுக்கு வந்து எலைட் பாஸ் வந்து காட்டுறது. ஏன்னா அந்த அதில் வந்து அந்த சர்வரில் வந்து எனக்கு ஃப்ரீயாக எலைட் பாஸ் கொடுத்தானுங்க. அதை நான் கிளைம் பண்ணி யூஸ் பண்ணதுனால இது வந்து எலைட் பாஸ் இல்லை அந்த இடத்துல, அது பதிலாக வேறு ஏதோ கொடுத்துருப்பானுங்க. ஸோ டோன்ட் வரி. ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பரான மிஸ்ட்ரி ஷாப், கண்டிப்பாக வரப்போது. இதோட டேட் எப்போ வரப்போது அப்படிங்கிட்டே இந்த மாதம் எண்டிங்கில் வரலாம், இல்லை அடுத்த மாதம் எண்டிங்கில் வரலாம். பட் டெஃபினெட்லி பார்த்தீங்கன்னா மாதத்தோட எண்டிங்கில் மட்டும்தான் வரும். ஸோ மாதோட ஸ்டார்டிங்லேயோ மிடில்லையோ வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. கடைசி ஒரு 10 நாள், மாதம் எண்ட் ஆகும் போது கடைசி ஒரு 10 நாள் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து மிஸ்ட்ரி ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து எலைட் பாஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் ஆஃபரில், ஸோ அந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு வாங்கணும், அது அந்த ரீசனுக்காக தான். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து எலைட் பாஸ் கிடையாது. நான் சொன்ன மாதிரி அந்த சர்வரில் வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்தானுங்க எலைட் பாஸ், அது வந்து மெயில் அமைச்சிருந்தானுங்க, நான் கிளைம் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன். பட் ஆனால் இதில் வந்து எலைட் பாஸ் உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. என்ன ப்ரோ எலைட் பாஸ் இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க, எலைட் பாஸ் இதில் இருக்காது. நான் சொன்ன மாதிரி எலைட் பாஸ் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்ததுனால ஆல்ரெடி கிளைம் பண்ணி நம்ம எலைட் பாஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கோம், ஆல்ரெடி நம்ம அக்கௌண்ட்டில் வந்து எலைட் பாஸ் இருக்குது அப்படின்னா இது மாதிரி மிஸ்ட்ரி ஷாப்பு எந்த ஈவெண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலைட் பாஸ் வந்து காட்டாது, நம்ம போடாமல் இருந்தால் மட்டும்தான் காட்டும். ஸோ அதுவும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி அந்த வந்து அந்த சர்வரில் ஃப்ரீயாகவே கொடுத்தானுங்க எலைட் பாஸ், அது மட்டும் இல்லாமல் மிஸ்ட்ரி ஷாப் விட்டானுங்க, அது மட்டும் இல்லாமல் 3-in-1 வெப்பன் ராயலி விட்டானுங்க, வெப்பன் இன்குபேட்டர் ராயலி. ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ போக்கர் MP40 அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யூனிகானியக்கே அப்புறம் டைடானியம்ஸ் கார் இது மூணுமே இருக்க மாதிரி விட்டானுங்க. பட் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ட்ரெஸ் நமக்கு விட்டாங்களா இல்லையான்னு எனக்கே தெரியல, ஞாபகம் இல்லை. ஸோ இது விட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் வந்து தெரிவிங்க. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ், டிப்ஸ், ட்ரிக்ஸ், வீடியோஸ் உங்களுக்கு பண்ணுறேன். டாடா பாப்பா பீஸ் அண்ட் லவ் யூ. டாடா.